முதல்ல உங்களுடைய பேர் என்ன, நீங்க என்ன படிக்கிறீங்கன்றத சொல்லிருங்க. என் பேர் ஸ்னேகிதா, நான் எம்எஸ்சி பிசிக்ஸ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். பிரிவிலேஜ் மைண்ட் செட்டோட நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க, பசியில இருக்கிறவனுக்கு பழைய சோறும் பிரியாணி மாறுதானே அப்படின்னு. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னா, கீழே இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் கீழவே இருக்கணும், அவங்க மேல வளர்ந்துடவே கூடாது. ஆக்சுவலாக அந்த பசியில் இருக்கிறவனுக்கு பழைய சோறு கூட பிரியாணி மாதிரி இருக்கும் அப்படின்றத நான் எதுக்காக சொன்னேன். ட்ரோல் செஞ்சதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ட்ரோல் அப்படின்றது தப்பு கிடையாது. ட்ரோல் பண்ணாதான் ஒருத்தர் தப்பு செஞ்சுருக்கோம் அப்படின்னா அது திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ சமீபத்தில் நீங்கள் நீயா நானா ஷோ வந்து அட்டன் பண்ணியிருந்தீங்க. அந்த நீயா நானா ஷோவில் அதிகமான விமர்சனங்களுக்கு உள்ளான பெண்ணாக நீங்கள் தான் இருக்கிறீங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எதை எடுத்தாலும் எல்லா இடத்துலையுமே அதிகமாக பேசப்பட்டது, அதிகமாக காட்டப்பட்ட முகம் அப்படின்னா அது உங்களை பற்றியும் உங்களுடைய முகத்தையும் தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு விமர்சனங்கள் வந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே தெளிவாக சொல்லிடுங்க. நீயா நானாலிருந்து கூப்பிட்டப்போ, வாழ்க்கையில் சாதிப்பதற்கு படிப்பு முக்கியமா முக்கியம் இல்லையா அப்படிதான் எங்கள் தரப்பில் இருக்கிற எல்லாருக்குமே சொன்னாங்க. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கைக்கு படிப்பு முக்கியம், படிப்பு முக்கியம் இல்லை அப்படின்றது தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஷூட்டில் அதை வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து சுருக்கி காமிச்சிருக்காங்க. அப்படின்றப்போ நாங்கள் என்ன பேசணும் அப்படின்றது தெரியாமல் அந்த 6ல் வந்து அந்த ஒரு பங்கை கூட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க காட்டுவாங்க. இது ஒரு புரிதல் இல்லாமல் மக்கள் வந்துட்டு அதை ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க, அதை விமர்சிக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் இவ்வளோ விமர்சனங்கள் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தோம். அப்போ பேசக்கூடிய நேரத்தில் பல நபர்கள் ட்ரோல் செஞ்சது இந்த ஒரு விஷயம் தான். அதாவது பிரிவிலேஜ் மைண்ட் செட்டோட நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்க, பசியில் இருக்கிறவனுக்கு பழைய சோறும் பிரியாணி மாறுதானே அப்படின்னு. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னா, கீழே இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் கீழவே இருக்கணும், அவங்க மேல வளர்ந்துடவே கூடாது, அவங்கள நீங்க கீழவே வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிரிவிலேஜ் மைண்ட் செட்டோட நீங்க பேசின மாதிரிதான் அது எங்களுக்கே அப்படிதான் தெரிஞ்சது. அப்ப அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பசியில இருக்கிறவனுக்கு பழைய சோறு கூட பிரியாணி மாதிரி இருக்கும் அப்படின்றத நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, கஷ்டப்படுறவங்க வந்துட்டு இன்னும் பிரஸ்ட்ரேட் ஆகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எஜுகேஷன் ஒன்னு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க, பட் அவங்களுக்கு தரமா கிடைக்கல. அதை தாண்டி அதை எதிர்த்தாங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிறதும் போயிடுமோன்னு பயப்படுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறதும் கட் பண்ணிட்டாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிறதுமே கட் பண்ணிட்டாங்க. அட்டென்ஷனுக்காக நான் அந்த ஒரு லைனை கொலோக்கியலாக சொன்னேன். இதே மாதிரி வந்து கல்வியில் எங்கே கல்வி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுலேயும் அப்படி தான், முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது கட் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் பிஸ்னஸ் மாதிரி தான் இருக்குது, இங்கே தரமான கல்வி இல்லை அப்படின்றத நான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி நார்மல் லைஃப் அப்படின்றது நான் எது சொன்னேன் அப்படின்னா, இங்கே பல பேர் படிச்சிருக்கோம், ஒரு ரோபோட்டிக் லைஃப் மாதிரி தான் நம்ம லைஃப் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை தாண்டி படிப்போட சேர்த்து திறமை இருக்கிறவங்க தான் இன்னைக்கு உயரத்தில் போகிறாங்க, சாதிக்கிறாங்க. அப்துல் கலாமே எடுத்துக்கோங்க, இல்லை இப்போ உயர்ந்த நிலையில் இருக்கிற யாரை வேணா எடுத்துக்கோங்க, எல்லாருமே இதுதான் சொல்லுவாங்க. படிப்பு மட்டும் முக்கியம் கிடையாது, அதோடு சேர்த்து திறமையும் முக்கியம் சொல்லிட்டு இங்கே எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எல்லா காலேஜஸ்லையும் ஒரு கோல்டு மெடலிஸ்ட் எடுப்பாங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு சாதிச்சிடலை. அப்படி அரியர் வச்ச பல பேர் கூட இன்னைக்கு பல பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க, உயர்ந்த பதவியில் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே கோல்டு மெடலிஸ்ட்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி கூட நான் பல பேர் பார்த்துருக்கேன். இதை தான் நாங்கள் சொன்னேன், எஜுகேஷன் சுத்தமாக வேணாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லலை. எங்களுக்கு இந்த ப்ரிவிலேஜ்டு மைண்ட் செட்டும் கிடையாது. அதிகமான நபர்கள் வந்து உங்களை ட்ரோல் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, இப்போ ட்ரோல் செஞ்சதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், நிறைய ட்ரோல் செஞ்சாங்க நானும் பார்த்தேன். எந்த அளவுக்கு அப்படின்னா ரொம்ப ஹார்ஷாலாம் பேசியிருந்தாங்க. எனக்கு என்னமோ ப்ரிவிலேஜ் மைண்ட் செட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னமோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி, அப்பா அம்மாவை நம்பி தான் நான் வாழ்கிற மாதிரியும் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் படித்தவர்கள் தான். இட்ஸ் நாட் அ லைவ் ஷோ, அது ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்றத மறந்துட்டு மக்களும் இந்த அளவுக்கு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த அளவுக்கு வந்து என்ன ஹேட்ரட்டை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நானுமே என்னுடைய திறமையால் தான் வந்துட்டு ஸ்காலர்ஷிப்பில் தான் படிக்கிறேன். நானும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் நானும் வந்திருக்கேன். ட்ரோலை வந்துட்டு பார்க்குறப்ப எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் அதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன். நீயா நானா ஷோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீயா நானா அப்படின்றது ஒரு நல்ல ஷோ தான். மக்களிடையே ஒரு கிளாரிட்டியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஷோ தான். சமூகத்தில் வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஷோ தான். ஆனால் டிஆர்பிக்காக ஒரு தனி நபரை அப்படி போற்றி பண்ணுறது மட்டும் சில இடங்களில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கடைசி கேள்விக்கு வந்துட்டோம். கடைசி கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. 6 மணி நேரம் ஷோவை 1 மணி நேரத்தில் காட்டியிருக்கிறாங்க. அப்போ அதில் ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் நிறைய சீனை கட் பண்ணியிருக்கிறாங்க. நான் சொன்ன பல கருத்துக்கள் அதில் சரியாகவே இடம்பெறல, முன்பின்லாம் கட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. அப்போது இது தெரியாமலே உங்களை பல நபர்கள் ட்ரோல் பண்ணியிருப்பாங்களே. ஏன்னா பல வீடியோஸை பார்த்தாங்கன்னா 3 மில்லியன், 6 மில்லியன் அந்த அளவுக்கு போயிருக்கு. அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வந்து நீங்கள் சொன்ன விஷயங்கள், அதாவது நீங்கள் இந்த மைண்ட் செட் உள்ளவங்களா அப்படின்னு பல நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாமலே உங்களை ட்ரோல் செஞ்சாங்களே, அந்த ட்ரோலர்ஸ்க்கு நீங்கள் சொல்ல வர கருத்து என்ன? ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது தப்பு கிடையாது. ட்ரோல் பண்ணாதான் ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை திருத்திக்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் ஒருத்தர் பற்றி தெரியாமலே ஒரு மணி நேரம் ஷோவை மட்டும் வச்சு, ஒரே ஒரு கிளிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு மக்களிடையே வந்து இவங்க இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றது தப்புன்னு நான் நினைக்கிறேன். அவங்க போடுற வீடியோ வந்துட்டு பல மக்கள் பார்க்குறாங்க, பல பேர் பார்க்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். இவங்க இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒருத்தருடைய மொத்த லைஃப்பையுமே வந்துட்டு இப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுற மாதிரி அப்படி அவங்க போடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விக்குமே தெளிவாகவும்
பொறுமையாகவும் பதில் சொன்னதுக்கு நன்றி. தேங்க்யூ.